மூன்று நாள் பயணமாக லட்சத்தீவு செல்ல உள்ள மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் இன்று கேரளா மாநிலம் கொச்சி விமான நிலையம் வந்தடைந்தார். அவரை தகவல் ஒலிபரப்பு, மீன்வளம், கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளம் ஆகிய துறைகளைச் சேர்ந்த உயர் அதிகாரிகள் வரவேற்றனர். லட்சத்தீவில் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வைக்கும் அமைச்சர் எல் முருகன் நாளை மறுநாள் நடைபெறும் தேசிய ஒற்றுமை தின நிகழ்ச்சியிலும் கலந்து கொண்டு உரையாற்றுகிறார். பெங்களூருவில் நேற்று நடைபெற்ற தென் மாநிலங்களின் சுற்றுலாத்துறை அமைச்சர்களுடனான மாநாட்டில் பங்கேற்று பேசிய அமைச்சர் எல் முருகன், தமிழகத்தில் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளை ஒருங்கிணைத்து புதிய சுற்றுலா திட்டம் உருவாக்கப்பட வேண்டும் என்று தெரிவித்தார். முருகாவிச்சார், திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, சுவாமிமலை, திருத்தணி அண்ட் பழமுசாமி விசிட்டட் பை அவர் தி டிவோட்டீஸ் வித் ஃபுல் ஆஃப் சவுத் இந்தியன் த்ரூ அவுட் த வேர்ல்ட் பை த சான்ஸ் ஆஃப் வெற்றிவேல் வீரவேல். தேர் இஸ் எ நீட் டு ஃபர்தர் டெவலப் ஆஃப் the playgrounds tourism developing to spiritual cultures in Tamil Nadu. I request our honorable minister, and because there is an ancient history is there in you can say in Trichapalli, old Tanjavur and Madurai, Rameswaram, Kanyakumari, Trichandur and Kanjipuram, Mahabalipuram, Chennai, Senji, Vellore, these are all archaeologically you are all aware that it's a very preserved culture is there.